அருளை உருவான அன்னை பராசக்தி திருக்கரணையாரே, பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர் அனைவருக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். இப்ப சமீபத்தில் வர பாடல்கள், அடிக்கடி நான் சொல்றது, இப்ப வர பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் அமைதியாகவே இல்லை. வர பாடல்கள் எதுவுமே அமைதியா இல்லை, டமா அட்மி டூண்டாம் டூண்டாம் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு வாட்டி சரஸ்வதி வீணையை வச்சு போயிட்டாங்க. நாரதர் என்ன பண்றாரு, அந்த வீணைய அபசரமா வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது ரொம்ப அப்படியே காதுல உழாத மாதிரி வாசிக்கிறார் நாரதர். வாசிச்சு என்ன பண்றாங்க, அந்த வீணையிலேருந்து ஒரு ஏழு பேர் குதிக்கிறாங்க, ஊச்சி இறந்துடுறாங்க. ஏழு பேர் வெளியே வந்து ஊச்சி இறந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, இது யார்கிட்ட போய் நம்ம கேட்டா இதுக்கு விடி வரும் அப்படின்னு கேட்கும் போது, கால பைரவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரு வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லுவாரு, இதுக்கு விடை சொல்லுவாரு. அந்த ஏழு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏழு சுரம், சரிகமபதனிசா. இந்த சுரத்தை கரெக்டா நீங்க பிரயோகப்படுத்தி பண்ணீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்டே பண்ணலாம். சுரம் மட்டும் கரெக்டா இருந்து சுவரமும் கணக்கும் ஒண்ணும் எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். சசாரி சசாரி சரி சசாரி ரி கம மரி ரி கரி ரி கரி கரி ரி கம ம ப ப ககம ககம கம ககம ம ப ப த த ப ப த ப ப த ப த ப ப த த நி நி ச ச ச ச நி ச ச நி ச நி ச ச நி நி த த ப ப நி நி த நி நி த நி த. இது ஒரு மேக்ஸ். உங்க பிள்ளைக்கெல்லாம் சங்கீதம் சொல்லிக் கொடுங்க, நல்ல சங்கீதம் கேட்கணும். இப்ப வர பாட்டெல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கு. 80s 90s அந்த பாட்டு கேளுங்களா, இன்னைக்கும் அது நம்மள எங்கேயோ கூட்டு போயிடும். ஏன் அப்படின்னா, அப்ப செஞ்சவனா மனமாற உளமாற அந்த டியூன்ல இறைத்தன்மை இறைத்தன்மை இருக்கு. இப்ப இருக்கிற டியூன்ல இறைத்தன்மையே இல்லை. அப்ப இந்த ஏழு பேர் செத்து கிடந்தாங்க நாரதர். அவர் வாசிச்ச டூன்ல ஏழு பேர் செத்துக்காங்க. யாரு சுரங்கள்? இத யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு அவங்களை கேட்கணுமே அப்படின்னு நாரதர் அதை வச்சுக்கிறாரு வீணை. அது வந்தது காரணமே தான், காலபைரவர்கிட்ட போனோம், காலபைரவர் சொல்ற நீ முறையா சங்கீதம் கற்றுக்கோ, முறையா சங்கீதம் கற்றுக்குன்னு வாசிச்சாலே அவங்க அந்த மறுபடியும் அந்த வீணைக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு நாரதர்கிட்ட சொன்னா, நாரதர் என்ன பண்றாரு, முறையா வீணை கத்துக்கிறார். நிறைய வீணை கத்து முறையா வாசிக்கணும்னா அந்த ஏழு சப்தத்தில் ஏழு பசங்க இல்லையா, ஏழு பேர் கீழே விழுந்தவங்க திரும்பி மேல வந்துடுறாங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ராகத்தை சங்கீதம் சரளி வர்ஷனாக சொல்லி தரணும். இப்ப பிரெயின் ஷார்ப் ஆயிடும். இப்ப நான் சொன்னேன் ஏதாவது பேர் சரளி வர்ஷம் அடிப்படையே தான் சார் தான். சத்தாரி 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 சரி சத்தாரி ரிக நீங்க வாய்ப்பாடு மாதிரி இருக்கு. இந்த பழமையான இந்த பாடல் சொல்லி கொடுக்கறது, இந்த சங்கீதம்னா கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானமாகுது. பெரிய சங்கீத வித்வான்கள் எல்லாம் நிறைய சிஷியமார்களை உண்டு பண்ணணும். இந்த சங்கீதத்தை இந்த சொரத்தை நம்ம முன்னோதர் பாடின இந்த தேவாரம் சுரத்தோட கத்துக் கொடுங்க. இந்த சங்கீத மும்மூர்த்தியுடைய ஆற்றலை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லணும். வர்றவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு சங்கீதத்தே விட்டுறாங்க. 80s 90s ஒவ்வொரு ராகத்துல இருக்கும். எங்க அப்பா சொல்லுவாரு, இது காம்போதிடா, இது கல்யாணிடா, இது தோடிடா, இது பூபாலன்டா. ஒரு டைரக்டர் பூபால ராகம் போடுவார், கல்யாணி ராகம் போடுவார், சிந்து பைரவி அந்த ராகமே இருக்கும். அல்ல அந்த ராகமே அதுல இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு ராகம்னா என்னன்னே தெரியல.
இதெல்லாம் நம்ம தொலைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டு போறோம். இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போய் ஒரு அஞ்சு ராகம் சொல்லுங்கன்னா, ராகனா என்ன அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பொக்கிஷம். நம்ம தியாகராஜ சுவாமிகள் கொடுத்து போறது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம வந்து குப்பையில போட்டு வச்சுக்கணும். படிப்பு 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 பிள்ளைங்களை படி படி படிப்பு, படிப்போட பெரிய சொத்து அது. சங்கீதம் என்பது எவ்வளவு பெரிய சொத்து, எவ்வளவு பெரிய கடல் தெரியுமா? அதை மெல்ல மெல்ல நம்ம வேஸ்ட் பண்றோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. தியாகராஜ சுவாமிகள் படாத துன்பமா? நானும் ஒரு நல்ல நிலையில இருந்திருப்பாரு தியாகராஜ சுவாமிகள். ஏதும் போது பார்த்தா வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவங்க அண்ணனை வீட்டை விட்டு வெளியே தேர்த்துறாரு, வயசு பண்ண விட்டுட்டு வெளியே வந்துக்கிறாரு, கூட்டுன்னு வந்தாரு. இப்படி இருக்கிற நிலைமையிலையும் இந்த ராகங்கள்லாம் ஏற்றின அந்த தியாகராஜ சுவாமிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அந்த சொரத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்கி இப்ப வர யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த சொரம்னா என்னன்னே தெரியாம ஒரு ஒரு பாட்டு வர்றும் போது எனக்கு அப்படி எரிச்சலா இருக்கு. அந்த எரிச்சலா இருக்கிறது தான் ஒரு ஒரு இளைஞன் மனசுலயும் போகும். சாந்தமான ஒரு குணம் வேணும்னா சாந்தமான பாட்டு கேட்டா போகும். இப்ப இப்ப வர பாட்டு எதுவுமே சரியில்லை. அதனால இந்த தியாகராஜ சுவாமியை நம்ம போற்றணும். தியாகராஜ சுவாமியை நம்ம போற்றணும். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை அவர் ஒரு வாழ்க்கையை படிச்சேன். படிக்கும் போது அவருடைய சிலை எடுத்து தாவேராட்ட போடுறாங்க ஸ்ரீரங்கத்துல. அவரு நைட்டு பூரா தூங்காம அழுதுனே இருக்கிற, ராமா 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 ராமான் அழுதுனே இருக்கும்போது நான் அங்கேதான் இருக்கிறேன். அது பாசம் பாருங்க, ஐம்பொன் சிலை தான். அப்பெல்லாம் கடவுள் பேசினாங்க, கடவுள் இருந்தாங்க. முறையான சங்கீத வித்வான் இருக்கும்போதெல்லாம் கடவுள் இருந்தாங்க. மல்லாரின்னு ஒரு வாசிப்பாங்க சுவாமி புறப்பாடும் போகும்போது, கடைசியமா ஆனந்தமா இருக்கு. திருவாச தேவாரத்துல பாருங்க சுவாமி தூங்க வைக்கிறதுக்கு ஒன்று அட்டகாசமா திருவண்ணாமலை பாடம் வந்த ஜெயிலி பாடம் வந்த சிறார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏறும் பொன் பலகை எரிதமர்ந்து நாராயணன் நறியா நன்னலர் தாய் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் புத்தக கோசமங்கையே. ஆஹா, எப்படி இருப்பாரு? இந்த ராகமான தூக்கம் வரும். இதே பாட்டு ரெண்டு சினிமா மூணு சினிமா பாட்டு வந்து அது கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்களேன், அதுதான் இங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. கடவுள் கடவுளிடம் அர்ப்பணிப்போடு நம்ம இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் கடவுளே நம்ம கிட்ட வருவது. திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இப்ப பாடுவாங்க. திருவண்ணாமலைக்கு 8 மணிக்கு போனீங்கன்னா பள்ளியார பூஜைன்னு நடக்கும். பள்ளியார பூஜையில சுவாமிய உண்ணாமலை அம்மாவை இட்டு போவாங்க. அப்ப இந்த பாட்டு பாடுவாங்க, 10 பேர் பாட்டு போவாங்க. அப்படியே பாடுவோம்னா சுவாமி பள்ளியாருக்கு போவார். அது ஜாலியா ஊஞ்சல் ஆடி இருப்பாங்க. லாஸ்டா ஜூனியர் ஆயிட்டு உண்ணாமலையார மாட்ட அண்ணாமலையை வச்சுட்டு மறுநாள் காலையில திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க. ஏற்கனவே ஒரு பாடுனாங்க, பொற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே என்னுடைய முதலே நீ தான். பொற்றியன் வாழ்முதல் என்னுடைய வாழ்க்கைக்கு முதலையாரு சிவபெருமான். பொற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொன்று எட்டினி திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் எழில் நகை சிரிப்போட அடி. இப்படி பாருங்க பாருங்களேன், அந்த ரெண்டாவது பாருங்க யாரெல்லாம் அங்க நிப்பாங்க. சிவபெருமான போது அருணன் இந்திரன் திசை அணு இருள் போய் அகண்டது உதயம் நீ. அவராலதான் நடக்குதான் உதயமே. கருணையின் சூரியன் என்னதான் கருணையின் சூரியன் சூரியனை சூரியன் நினைக்குது
பாருங்க, ஏன் கருணாமூர்த்தி சூரியன் சொல்றோம் பாருங்க. காலையில தோண்டும் போதே 12 மணி சூரியன் வந்துச்சு, என்ன ஆயிடுவீங்க, கண்ணு நான் வச்சிடும். கருணாமூர்த்தி தானே சூரியன், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சூரியன் அப்படியே மெல்ல மெல்லதான் எழுந்திரிக்கும், ஏன்னா அவருடைய குழந்தைங்க நம்மளாம். சூரிய 12 மணி காலில் வெயில் காலில் 12 மணி வெயில் மாதிரி இருந்ததுன்னா தூங்கி ஏஞ்சி பார்த்தோன்னா எல்லாம் குருடாயிடுவோம். பாருங்க கடவுள் எவ்வளவா நம்மளை சேர்ந்து வச்சுக்கிறாரு பாருங்க. அதுங்களா சூரியன் டக்குன்னு வந்ததுன்னா எல்லாருக்கும் கண்ணு இதாகிடும். அது மெல்ல அவன் அருளாலே தான் அது மேலே வருது. சூரியனே பாருங்க, எல்லாமும் கருணை செய்வங்களாக தான் இருக்கிறோம், எல்லாம் கருணையோடு தான் கையாளும். அதனால இந்த சங்கீதமும் வருகின்ற சங்கதிகள் சங்கீதம் கற்றுக்கொண்டு பிள்ளைகள் சங்கீதம் கற்றுக் கொடுங்க. நல்ல சங்கீதம் வந்து உடல் நலத்தையே மாற்றும். இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம், எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்ன்றான். நல்ல சங்கீதம் கற்றுக்கிட்டு பிள்ளைய பாட சொல்லிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் தான் போயிடும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை நீங்க கேட்க 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 உங்களுடைய எரிச்சல்கள் உங்களுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்கி இசையோடு நாம் வாழ வேண்டும், இசையாக நாம் இருக்க வேண்டும், இசையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சி தம்பலம் இல்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்